யூஆர் இன்டர்நேஷனல் மூவிஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் வி ரவி சார் அவர்களுக்கும் மற்றும் இசை விளையாட்டு வருகை தந்திருக்கும் திரைப்படத்துறையின் ஜாம்பவான்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. முக்கியமாக பார்த்தா இல்லை, பாதி பேர் எனக்கு பேரே தெரியாது. என்ன விஷயம்னா, அந்த அளவுக்கு வந்து எனக்கு ரொம்ப எங்கள் கூட யார் நெருக்கம் எனக்கு அவ்வளோ இல்லை. இதான் சினிமா தான் இப்போ தானே ஃபஸ்ட்டு காலை வச்சுருக்கேன். யார் கூட ஒர்க் பண்ணதும் கிடையாது, யாரும் இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லை. என் கூட ஒர்க் பண்ணுங்க மட்டும் தான் தெரியும். இப்போ மற்ற படத்தை ஒர்க் பண்ணுங்க எனக்கு யாருமே டெக்னீஷியனுக்கு நேமோ அது எதுவுமே தெரியாது. ஃபஸ்ட் டைம் படம் பண்ணியிருக்கேன், அது ஒர்க் பண்ணாமல் போய் பண்ணியிருக்கேன். ஒர்க் பண்ணாமல் படம் பண்ணதுக்கு காரணம் என்னுடன் மூன்று டெக்னீஷியன்கள், முக்கியமாக எடிட்டர் வி எம் உதயசங்கர் சார் அவர்கள், ஏஎஸ் செந்தில்குமார் சார் அவர்கள் கேமராமேன், டிஎஸ் மணிமாறன் சார் அவர்கள், இவங்க மூணு பேரும் எனக்கு பாடம் சொல்லி கொடுத்து படம் எடுத்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து அவங்க மூணு பேருடைய சிஷியன்தான். நான் வந்து டைரக்டர் நான் சொல்லிட்டு இருக்காங்க, ஆனால் நான் வந்து அவங்க மூணு பேர் ஆசிரியரை தான் பார்க்குறேன். படம் நல்லா வந்திருக்கு. படத்தில் ஆறு பாட்டு இருக்கு, அந்த சில பாட்டுகள் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஃபஸ்ட்டு பாட்டு பார்த்தீங்க, ஆம்பளை நெஞ்சமெல்லாம் ஆம்புலன்ஸ் எழுதுறானு. இந்த பாட்டு சுச்சுவேஷனை வந்து இசையமைப்பாளர்கிட்ட சொன்னேன். அவர் சுச்சுவேஷன் சொன்ன உடனே சொன்னாருங்க, அப்படியே மேலே பார்த்துட்டு உடனே தன்னண்ணா 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 அண்ணா. எனக்கு ஒன்றும் புரியல, அந்த சுச்சுவேஷன் சொன்ன உடனே தான்ண்ணா தன்னண்ணான்றாரு. ஓ இப்படி தான் டியூனா அப்படின்னு. டியூனு கம்போசிங் அந்த மேட்டர்லாம் வந்து எனக்கு அவ்வளோ தெரியாது, அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன்ல, அதனால வந்து அவர்கிட்ட என்ன சார் தான்ண்ணா சொல்கிறீங்க, இதுதான் டியூனான்னு கேட்டேன். ஆமாங்க சார், தான்ண்ணா தான் சொல்லுவாங்க. சரி ஓகே. அதுமாரி ஒவ்வொரு சுச்சுவேஷனும் அவர் சொல்லும் போது ஃபஸ்ட்டு இருந்தால் தன்னண்ணா தன்னண்ணான்னு எல்லா டியூனுக்கும் வந்து அதுமாரி ஒவ்வொரு டியூனும் சொல்லியிருக்காருங்க. எல்லா சாங்கும் நல்லபடியாக வந்திருக்கு. நீங்கள் கேட்ட சாங்கு நாலு சாங்கு விட இன்னும் ரெண்டு சாங்கு அதோட பெட்டர் நெட்டாக இருக்குது. நான் சொல்கிறேன், நீங்கள் இப்போ பார்த்தது நாலு சாங்கு, இன்னும் ரெண்டு சாங்கு அதோட இன்னும் சூப்பராக இருக்குது. நீங்கள் தியேட்டரில் பார்ப்பீங்க. அதனால் வந்து படத்தை முடிச்சிட்டோம், படம் ரிலீஸ் பண்ண போகிறோம். படமாக நல்லா வந்திருக்கு, ஒரு லைவான கதை நல்லா முடிச்சிருக்கோம், நல்லா வந்திருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் ரவி சார் அவர்கள் தான். அவர் படத்தில் வந்து ஹீரோவை நடிக்கிறதுக்கு சொன்ன உடனே அவர் என்ன பார்த்துட்டு என்ன என்ன கிண்டல் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு வீட்டுக்கு போயிட்டாருங்க. கிண்டல் பண்ணுறியா சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டார். நான் அடிக்கடி ஏதாவது கிண்டலாக பேசிகிட்ருப்பேன், ஜோக் அடிப்பேன்றதுக்காக கிண்டல் பண்ணுறா சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுக்கு போயிட்டு மறுநாள் வராரு. என்ன என்னை பார்த்து ஹீரோன்ற அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எங்கிட்ட திருப்பி திருப்பி அதே கேட்குறாரு. இல்லை சும்மா விளையாட்டு தான் சொன்னேன், கொஞ்சம் உடம்பு மட்டும் குறைச்சிக்கும், முடி கொஞ்சம் வளர்த்துக்கும், சில விஷயங்கள்லாம் சொன்னேன். சொன்ன உடனே அவர் நான் சொன்ன உடனே அதுக்கப்புறம் அவர் உள்ளுக்குள்ளே அவர் அதிவேகமாக ரெடி ஆகிட்டார், நல்லா ஃபயர் ஆகிட்டாருங்க. ஏன்னா இந்த அளவுக்கு அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காருன்னா அவர் காரணம் வந்து அவர் ஃபயர் தான். கேமரா எதிரில் வந்து நின்னார்னா நம்ம என்ன சொல்கிறோமோ அதை மீறி ஒரு வார்த்தை கூட தாண்டி போக மாட்டாருங்க. நான் என்ன சொல்கிறேன் டைரக்டர் என்ன சொல்கிறாருனா பார்ப்பார். மற்றபடி யார் சொன்னாலும் அசிஸ்டன்ட் டைரக்டர் கேமராமேன் யாரோ எது சொல்லுவோம் கிட்ட அவர்கிட்ட போய் யார் சொன்னாலும் நான் என்ன சொன்னால் அதை மட்டும் தான் டேக்கில் கொண்டு வருங்க. அவர் வெற்றிக்கு காரணம், அவர் இந்த அளவுக்கு வந்ததுக்கு காரணம் டைரக்டர் என்ன சொல்றாரு அதுதான் நான் பண்ணுவேன் அப்படின்னு மனசுல வச்சுக்காரு. ஆனால் வேற யார் சொல்ல மாட்டார், மனசுல இருக்கும் அவருக்கு.
டைரக்ட் சொல்றது தான் நான் பண்ணுவேன். நம்ம அதை மனசில் மட்டும் வச்சுட்டு மற்ற டைரக்ட் சொல்ல மாட்டார். அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் அழகாக பண்ணுவாருங்க. அவரு எப்படி நடிப்பாருன்னு நான் பயந்தேன். ஆனால் ரெண்டு நாள் ஷூட்டிங் போனதுக்கப்புறம் நான் தைரியமாயிட்டேன். ஓகே பரவாயில்ல, நல்லா பண்ணுறாருன்னு சந்தோஷமாயிட்டேன். நல்லா பண்ணியிருக்காரு. படம் பட்டை கலைப்பு இருக்காருங்க. படத்தை பார்த்தீங்கன்னா அவர் புது ஹீரோன்னு சொல்லவே மாட்டீங்க கண்டிப்பாக. முகம் தான் புதுசு, ஆனால் ஆக்டிங் பண்ணுறது சேட்டை கேட்ட படத்தில் பண்ணுறது எல்லாமே நாலஞ்சு படம் பண்ண ஹீரோ மாதிரி பண்ணியிருக்காரு. அந்தளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் உள்ளால் அவர் வந்து கண்டிப்பாக ஒன்று சினிமாவில் ஃபஸ்ட் அடி எடுத்து வச்சுருக்காரு. இன்னும் எத்தனை படி மேலே அதிவேகமாக போவாருங்க. நீ ஒன்றா பாருங்கள், அவரை சினிமாவில் ஹீரோ உருவாக்கின உடைய ஒரு சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு அவர் அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி படத்தை வந்து நல்லபடியாக கொண்டு வந்துட்டாருங்க. படம் நல்லா வந்திருக்கு, படம் நல்லா இருக்கு. கேமராமேன் சார், எனக்கு அவரை பார்த்தாலே நான் பயப்படுவேன். அவர்கிட்ட எப்படி சீனை சொல்றது, எப்படி எப்படி என்ன சொல்லுவாரோன்னு பயந்து பயந்து சொல்லுவோம். அவர்கிட்ட சொன்னவொன்னா எப்படிங்களா இதுதான் சீனா, சரி ஷார்ட் சொல்லுங்க என்னாரு. ஒரு ஷார்ட் சொல்றதுக்கு பயப்படுவேன். சொன்னா என்ன சொல்லுவாரோன்னு ஒரு ஷார்ட் சொன்னோன்னா சூப்பராக இருக்கேன்னு. அதோட பெட்டராக தோ பாருங்கன்னு சூப்பராக எடுத்து காட்டுவாருங்க. அந்த அளவுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவாருங்க. ஒவ்வொரு சீனும் வந்து எனக்கு டைரக்டராகவும் ப்ளஸ் கேமராமேனாகவும் சேர்ந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு எனக்கு. அந்த அளவுக்கு வந்து நல்ல திறமையானாலும் எனக்கு வந்து ஏன்னா ஒரு வேளை எனக்கு ஃபஸ்ட்டு படம் ஃபஸ்ட்டு போனதுனால அப்படி தெரியுதா எனக்கு என்னன்னு தெரியல, அதான் எனக்கு தெரியல. ஆனால் வந்து பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ அவ்வளோ நல்லா பண்ணுறாருங்க கேமராமேன் சார். கேமராமேன் சாரும் நானும் சேர்ந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்துகிட்டு வந்து எடிட்டிங் ரூமில் போட்டுட்டு இது எப்படி எடிட்டிங் பண்ண போகிறோன்னு திட்டுட்டு நான் முடிச்சிட்ருப்பேன். எப்போ நான் எடிட்டிங் ரிப்போர்ட்டும் அங்கே போயிருக்காது, ஸ்கிரிப்ட் பேப்பரும் போயிருக்காது, எடிட்டிங் ரூமுக்கு எப்போ பார்த்தாங்க சீனு ரெடி ஆகிட்ருக்கும். எடிட்டர் சார் உதயசங்கர் சார் அவ்வளோ பக்காவாக, நான் சீனை சொல்ல தேவையில்ல பேப்பரும் கொடுத்தாலும் ஸ்கிரிப்ட் பேப்பர் அவ்வளோ பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருப்பாருங்க. போனவுடனே அவர் என்ன சொல்லுவாருங்க, இந்த ஷார்ட்டை தானே இந்த ஷார்ட்டை தானே இந்த ஷார்ட்டை தானே இந்த ஷார்ட்டை தானே போட்டு அழகாக ரோல் பண்ணி காட்டுவாருங்க. அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காருங்க. மியூசிக் டைரக்டர் சார் பாடல் நிறைய கொடுத்துருக்காருங்க, எல்லாருக்கும் நன்றி. இது ஃபஸ்ட் டைம் பேசுறதுனால எனக்கு சில விஷயங்கள் விட்டுருக்கேன், பேசாமல் என்ன விட்டுருந்தான் மன்னிச்சுக்கேன். எல்லாருக்கும் வந்ததுக்கு நன்றி தெரிவித்துக்கிறேன். தேங்க்யூ.